இவர் பெயர் நாராயணன் வாமன் திலக். இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் நாராயணன் வாமன் திலக். நாராயண கடவுள் மேல் பக்தி கொண்ட இவரது தாத்தா இவருக்கு நாராயணன் என்று பெயரிட்டார். சிறு வயதிலேயே அத்தெய்வ நம்பிக்கையில் மிகவும் கண்டிப்புடன் வளர்க்கப்பட்டார். கிறிஸ்துவ மதம் என்றாலே இவருக்கு பிடிக்காது. தேசப்பற்றின் காரணமாக கிறிஸ்துவ மதத்தை அந்நியரின் மதம் என்று பேசி கிறிஸ்துவ நற்செய்தி புத்தகங்களை எல்லாம் கிழித்து எறிந்தார். இளம் வயதிலேயே திருமணம் புரிந்ததாலும் துறவரத்தில் அதிகம் நாட்டம் கொண்டார். தான் சார்ந்திருந்த இந்து சமயத்தில் பிரியம் கொள்ளாமல் புதிய கொள்கைகளை உருவாக்கி அவைகளை மக்கள் பின்பற்றும்படி அழைத்தார். ஒரு நாள் தன் பணியின் நிமித்தமாக வேறொரு இடத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. ரயிலில் தன் பயணத்தை ஆரம்பித்தார். அப்பொழுது ஒரு ஐரோப்பியரை சந்தித்தார். முதலில் அவருடன் பேச தயங்கிய திலக் அவரின் மாறுபட்ட தன்மையை கண்டும் சமஸ்கிருதத்தின் மீது அவ் ஐரோப்பியர் கொண்ட பற்றின் காரணமாகவும் நீண்ட நேரம் உரையாடினார். இறுதியில் அந்த ஐரோப்பியர் புதிய ஏற்பாடு ஒன்றை திலக்கிடம் கொடுத்து அதை வாசிக்கும்படி சத்தியம் வாங்கி கொண்டார். கட்டாயத்தின் பேரில் அப்புதிய ஏற்பாட்டை வாசித்த திலக்கின் உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. இதுவரைக்கும் தான் தேடிக்கொண்டிருந்த கேள்விகளுக்கு விடைகளை அப்புதிய ஏற்பாட்டில் கண்டு கொண்டார். 1895 ஆண்டு அநேக எதிர்ப்புகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மத்தியில் தன்னை முழுமையாக கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் பெற்றார். 798 மராத்திய கிறிஸ்துவ பாடல்களை எழுதி மகாராஷ்டிராவில் மாபெரும் எழுப்புதலை உண்டு பண்ணினார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் உங்கள் மூலம் கிடைக்கும் நற்கனிகள் என்ன என்று நாராயணன் வாமன் திலக் முழங்கியிருந்தார். தேவனுக்கு நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதல்ல, தேவனுக்குரியதை நாம் எவ்வளவு வைத்திருக்கிறோம் என்பதே மிக முக்கியம் என்று நாராயணன் வாமன் திலக் கூறியிருந்தார். இவர் 1861 ஆண்டு பிறந்து 1919 மறித்தார். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை ஒரு மாமனிதரை பற்றி பார்க்கலாம்.